ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். எஸ்எம்சி அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பள்ளி மேலாண்மை குழுவினுடைய விழிப்புணர்வு முகாம் ஏன் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வச்சுருக்காங்க? அதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ரீசன் இருக்குது. ஏன்னா மற்ற நாட்களில், அதாவது வார நாட்களில் வச்சாங்க அப்படின்னா, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நிறைய பெற்றோர்கள் வந்து வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும். அதனால் அப்போ வைக்கிறப்ப அவங்களால அட்டன் பண்ண முடியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேலைக்கு போயிட்டதால் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். நமக்கு பயிற்சி வச்சப்ப நம்மளுக்கு வந்து வீக் டேஸில் வச்சுட்டாங்க. அதுக்கே வந்து நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்தோம், சண்டேயில் வச்சுருந்தா வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் இல்லம் தேடி கல்வி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஸ்கூலுக்கும் வந்து போயிட்டுருக்கோம், ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை ப்ரைவேட் ஜாபுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி வீக் டேஸில் வைக்கிறதால எங்களால் லீவ் போட்டு வந்து அட்டன் பண்ண முடியல, பெர்மிஷன் தர மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் தான் பெற்றோர்கள் வந்து அரசாங்க வேலையில் இருக்கலாம், இல்லை வந்து தனியார் வேலையில் இருக்கலாம், இல்லை சுய உதவி குழுவில் இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து 100 நாள் வேலை வாய்ப்புக்கு போயிருக்கலாம், இல்லை வந்து கூலி வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். ஸோ எந்த வேலைக்கு வேணாலும் அவங்க போயிட்டுருக்கவங்களாக இருக்கலாம். பட் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் வந்து ஒரு விடுமுறையான நாளாக வந்து பார்க்கப்படுது. அதனால் அந்த விடுமுறை நாளில் எஸ்எம்சியை பற்றின இந்த மீட்டிங்கை வச்சுன்னா விழிப்புணர்வு கொடுக்குறப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து வருவாங்க. அதாவது 100% இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 80-90% பேரண்ட்ஸ் ஆகுது நிச்சயமாக வந்து கலந்துக்குவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் இதை சூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பள்ளியை பற்றியும் மாணவர்களுடைய நலனை பற்றியும் அதிகமான அக்கறை கொண்டவர்கள் வந்து பெற்றோர்கள். நிச்சயமாக அவங்களுக்கு பள்ளியில் என்ன நடக்குது அப்படின்னும், மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க, என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை மட்டும் இல்லை, அவங்களுடைய உரிமையும் கூட. அப்போ இதை பற்றி எல்லாம் அவங்களுக்கு விளக்கமாக சொல்கிறப்ப நாளைக்கு இந்த பள்ளியில் ஏன் இந்த வசதி இல்லை, ஒரு கழிப்பறை வசதி. இப்போ பெண்கள் எல்லாருமே படிக்கிறாங்க, ஆண்கள், அப்போ ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் வந்து கழிப்பறை இருக்கணும். அப்போ இந்த வசதி வந்து சரியாக இல்லை, தண்ணி வசதி சரியாக இல்லை அப்படிங்கிறப்ப பெற்றோர்கள் வந்து க்வெஸ்சன் கேட்கணும். அப்போ இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமாக பேசணும். அப்போ இதுக்கெல்லாம் அவங்களுக்கு உரிமை இருக்குது. அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறதால நீங்கள் எதுவுமே கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. அதை நிச்சயமாக அவங்களுக்கு வந்து உணர்த்தணும். நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைங்களுடைய நலனுக்காகவும் அவங்களுடைய கல்விக்காகவும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் பெற்றோர்களுக்கு புரியணும். அப்போ அதை புரிய வைக்கிறதுக்காகவும் இந்த குழுவினுடைய நோக்கத்தையும் அவங்களுக்கு சொல்லணும். அப்படின்னா அவங்களுக்கான அந்த டைம் வந்து கரெக்டாக செட் ஆகணும். அதனால் சண்டேஸில் வைக்கிறப்ப மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் வருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த எஸ்எம்சி கூட்டத்தை வச்சுருக்காங்க. அதே போல் ரீகான்ஸ்டியூஷன் வைப்பாங்க, அது மறுகட்டமைப்பு எஸ்எம்சியை பற்றி. அதுவும் வந்து மோஸ்ட்லி சண்டே தான் வைப்பாங்க. அப்போ தான் வந்து உறுப்பினரும் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அப்போ தானே பேரண்ட்ஸ் வர முடியும், எல்லாரோடைய பேரண்ட்ஸும். அதுக்காக தான். தேங்க்யூ.